இருக்கேன்னு பார்த்துங்க. இப்போ உங்கள் அண்ணாதிபதி நல்ல நட்சத்திரத்தில் நிற்கிறாரா இல்லை அல்லது பாவருடைய நட்சத்திரத்தில் நிற்கிறாருன்னா நம்ம என்ன செஞ்சாலும் மற்றவங்களும் பகையாகத்தான் போகும். நம்ம வாழ்க்கையில் ஒரு போராட்டத்தை சந்திச்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம நல்லதுன்னு செஞ்சால் கூட அது பகையாகத்தான் வரும். இது மாதிரி எல்லாமே அந்த பாவகிரகத்தினுடைய அந்த தசாபதி வரும்போது அந்த ஜாதகரை முடக்கி வச்சுருவோம், இந்த லக்னாதிபதியை முடக்கி வச்சிடும். இப்போ ஒன்றும் வேண்டாம், கும்பலக்னம்னு எடுத்துக்குவோம். இப்போ இந்த கும்பலக்னத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா சனி பகவான் மட்டும்தான் அங்கே ஆட்சி மூல திரிகோணமாகறேன், வேறு எந்த கிரகமும் உச்சமும் ஆகிறதில்ல நீசமும் ஆகிறதில்ல. சுபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கரன் புதன் சனி இந்த மூணு கிரகமும் சுபராயிரு. பாவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் சந்திரன் செவ்வாய், சூரியன் சந்திரன் செவ்வாய். ஏன்னா பகையான கிரகம்தான் பாவ கிரகமாக வரும். இப்போ லக்னாதிபதி யார்? சனி பகவான். சனி பகவான் இங்கே இருக்காருன்னு வச்சுக்கோம், உத்தரத்தில் நிற்கிறார். சனி பகவான் உத்தரத்தில் நிற்கிறார். அப்போ எப்படி இருக்கும் இவங்களுக்கு அந்த ஏழாம் இடம் சொல்லக்கூடிய திருமணம், திருமணம் சார்ந்த பிரச்சனை. அடுத்தது அந்த திருமணத்துக்கு அப்புறம் அவனுடைய வாழ்க்கை முடக்கி போயிடும். ஏன்னா பாவகிரகத்தினுடைய நட்சத்திரத்தில் லக்னாதிபதி நிற்கக்கூடாது. அந்த லக்னத்துக்கு சுபகிரகங்களுடைய நட்சத்திரங்களில் லக்னாதிபதி நின்றுட்டால் பிரச்சனை இல்லை. பாவகிரகத்தினுடைய நட்சத்திரங்களில் நின்னா குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அவங்க இளமையில் எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சுருவாங்க. இளமையில் அனுபவிக்க வேண்டிய வயசில் எதையுமே அனுபவிக்க முடியாமல் கஷ்டத்தை மட்டுமே அனுபவித்து அதுக்கப்புறம்தான் அவங்க ஜெயிக்க முடியும். ஏன்னா ஏழாம் இடங்கிறது நல்ல ஸ்தானம்தான், லக்னாதிபதி ஏழாம் இடத்துல இருக்கிறது நல்லது தான், ஆனால் சூரியனுடைய நட்சத்திரத்தில்னா ஒரு போராட்டத்தை கொடுக்கும். ஏன்னா இதுக்கு அதுக்கு பகையாக போச்சு, அப்போ சொந்த தொழில் செஞ்சு லாஸ் ஆவாங்க. அடுத்தது பார்ட்னர் போட்டு தொழில் செஞ்சு லாஸ் ஆகிறது அல்லது கல்யாணம் பண்ணி வாழ்க்கை வீணாக போகிறது, இந்த மாதிரி எல்லாம் விஷயங்களை அந்த லக்னாதிபதி எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாருங்கிறதையும் நம்ம மெயினாக எடுத்துக்கணும். சரிங்களா, இது பொதுவான பலன்கள் தான், இதில் பர்டிகுலராக யாருக்கும் நம்ம குறிப்பிட்டு சொல்லலை. சரிங்களா, அப்போ கும்பலக்னம், கும்பலக்னத்தை பார்த்தீங்க அப்படின்னா கோபுரம், கோபுரம் உச்சியில் இருக்கக்கூடிய கலசம். அப்போ அதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியாது. இவங்களும் அப்படி தான், பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டத்துக்கோ அல்லது பெரிய அந்த மற்ற விஷயங்களை நம்ப மாட்டாங்க. இவங்களுடைய உழைப்பு என்னவோ அதுக்கான இது எனக்கு கிடைச்சா போதும்னு சொல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதே மாதிரி இந்த கும்பலக்னத்துக்கு அதே மாதிரி தான், தேவைக்கு மட்டும்தான் கிடைக்கும். இந்த மகரக்னம் கூட அப்படி இல்லை. பத்தாம் இடம், பத்தாம் இடத்துல சனி பகவான் உச்சமாகறாரு, எப்படினாலும் தொழில் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த கும்பலக்னத்துக்காரங்க பார்த்தீங்க அப்படின்னா பெரிய முதலீடுகளை போட்டு தொழில் பண்ணால் கண்டிப்பாக லாஸ். அடுத்தது என்ன அப்படின்னா ஒன்பதாம் இடத்துல உச்சம், இவங்களுக்கு என்ன வேலை வேணுமோ அந்த வேலை கிடைக்கும், என்ன சம்பளம் வேணுமோ அந்த சம்பளம் கிடைக்கும், இவங்களுக்கு என்ன தேவையோ அது மட்டும்தான் கிடைக்கும். அடுத்தது சுக்கரன் நாலு ஒன்பதாம் அதிபதி, அப்போ தாய் தந்தையினால இவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சொத்து ஒரு ஆதாயம் கண்டிப்பாக உண்டு. அடுத்தது புதன் அஞ்சு எட்டு குடையவர், அஞ்சாம் இடம் குழந்தைங்க, குழந்தைங்க பிறந்ததுக்கப்புறம் இந்த லக்னம் ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். ஆனால் அது குழந்தைங்களாலேயும் ஒரு சில அவமானத்தை சந்திக்கணும். ஆனால் சுபகிரகம்தான் புதன், அப்போ அந்த புதன் நல்ல நட்சத்திரத்தில் நின்றுட்டால், அதாவது அஞ்சாம் அதிபதி பாவருடைய நட்சத்திரமாக இல்லாமல் சுபருடையோ அல்லது சமருடைய நட்சத்திரத்திலையோ நின்னால் பிரச்சனை இல்லை. இந்த இந்த கிரகத்தினுடைய நட்சத்திரத்தில் நிற்கக்கூடாது, அவ்வளோதான், நின்னால் போராட்டம். எந்த கிரகம் நிற்கிதோ அந்த கிரகத்துக்கு உண்டான போராட்டம் கிடைக்கும். லக்னாதிபதி நின்னா ஜாதகர் போராடுவார், ஏழாம் அதிபதி நின்னா வாழ்க்கை துணை கஷ்டப்படுவாங்க, வாழ்க்கை துணைக்கு உடம்பு செல்லாமல் போயிடும், வாழ்க்கை துணைக்கு பிரச்சனையை கொடுக்கும். இது மாதிரி எந்த அதிபதி நிற்குதோ அதுக்கு சார்ந்த பத்தாம் அதிபதி பாவகிரகத்தினுடைய நட்சத்திரத்தில் நின்றுட்டா என்ன தொழில் பண்ணாலும் ஜெயிக்க முடியாது, என்ன தொழில் பண்ணாலும் அதில் ஒரு நஷ்டத்தை கொடுக்கும். இது மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா, அப்போ சூப்பராக இருக்கக்கூடிய இந்த லக்னத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கரன் நல்லா இருக்கு, புதன் நல்லா இருக்கு, சனி பகவான் சுபகிரகம், அந்த தசாபுத்தி காலகட்டங்கள் சிறப்பாக இருக்கும். ஆனால் அந்த தசாபுத்திகளுமே என்ன நிற்கக்கூடாதுங்க,
இந்த மூன்று கிரகத்தினுடைய நட்சத்திரத்தில் நின்று தசை நடத்தக்கூடாது, புத்தி நடத்தக்கூடாது. அது ரொம்ப நமக்கு முக்கியம். அடுத்தது சூரியன் ஏழாம் அதிபதி, ஆறு ஏழாம் அதிபதி. அப்போ என்னன்னா இவங்களுக்கு என்ன உழைப்பு இருந்தாலும் அந்த உழைப்புக்கான அங்கீகாரம் கிடைக்காது, உழைப்பு இருக்கும் அதுக்கான ஊதியம் கிடைக்காது. அடுத்தது திருமணம், திருமணம் சார்ந்த பிரச்சனைகள், இவங்களுக்கு அடிக்கடி சண்டை வருது, அடிக்கடி பிரிஞ்சு போகிறது, அடிக்கடி வந்து சேர்ந்துக்குவாங்க. அடுத்தது செவ்வாய் மூணு பத்தாம் அதிபதி. அப்போ தொழில் அப்படின்ற விஷயத்தில் பெரிய அளவுக்கு முதலீடுகள் போடாமல் இருந்தால் தான் பரவாயில்ல, முதலீடுகள் போட்டு நம்ம செய்யும்போது கண்டிப்பாக பாதிப்பு கொடுக்கும். அடுத்தது பணம், பொருளாதாரம் அப்படிங்கிறது இவங்க உழைப்புக்கேற்ற வருமானம் இருக்கும், என்ன உழைக்கிறாங்களோ அதுக்கு உண்டான ஊதியம் இருக்கும். ஆனால் அந்த செய்கிற வேலையில் இவங்களுக்கு ஒரு இடைஞ்சல், இடையூறு, ஒரு பிரச்சனை ஏதோ ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் இந்த கும்பலகணத்துக்கு உண்டான பாதிப்பு, சரிங்களா? இவங்க என்ன பண்ணணும்னா அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கணும். ஏன்னா நாலு ஒம்பது கூட இவர் சுக்கரன் நல்லா இருக்கார், ஆனால் சூரியன் சந்திரன் பாவகிரகமாக போயிட்டார். அதாவது அப்பா அம்மாவுக்கும் சகோதர உறவுக்கும் இவங்க எந்த அளவுக்கு விட்டு கொடுத்து போகிறாங்களோ அந்தளவுக்கு இவங்களுக்கு அந்த கர்மவினையாகப்பட்டது நிவர்த்தியாகும். ஏன்னா இந்த சூரியன் சந்திரன் யாருக்கெல்லாம் பாவகிரகமாக வருதோ அவங்க அப்பா அம்மாவை சரியாக பார்த்துக்க மாட்டாங்க, பார்த்துருந்துருக்க மாட்டாங்க முன்ஜென்மத்தில். இப்போ அவங்க மேலே தான் உயிராக இருப்பாங்க, ஆனால் அவங்க இவங்களுக்கு துரோகம் தான் பண்ணுவாங்க. அண்ணன் தம்பியாக இருப்பாங்க, அண்ணனுக்கு அதிகமாக செஞ்சுட்டு தம்பி கம்மியாக செய்வாங்க. இது மாதிரியான அந்த அப்பா அம்மாவே இவங்களுக்கு ஒரு துரோகம் பண்ணக்கூடிய ஒரு வகையில் இருப்பாங்க. அதே மாதிரி மனைவி, வாழ்க்கை துணை, அவங்களும் இவங்களை ஏதோ ஒரு விதத்தில் ஒரு துரோகம் பண்ணி அவங்கள காயப்படுத்துகிற, அவங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரியான சூழ்நிலைகள் அந்த தசாபதி காலகட்டங்களில் வரும். அதே மாதிரி சகோதர உறவு, செவ்வாயினா சகோதர உறவு. அடுத்தது மூணு பத்து, பத்தாம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் யாரோ ஒருத்தர் ஏமாற்றிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதாவது சகோதர உறவுலேயே தொழில் சார்ந்த ஏமாற்றத்தை கொடுக்கும். இதெல்லாம் இந்த கும்பலக்கணத்துக்கு உண்டான என்னங்க பலன்.